Hi friends, welcome to Marvin's Kitchen. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு மட்டன் ஈரலை வச்சு எப்படி ஒரு சுவையான கிரேவி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் ஈரல் 300 கிராம், 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், ரெண்டுமே நான் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதில் நம்ம ஒரு 7 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆன உடனே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ண போறோம். சோம்பு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்றோம். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். எல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த பச்சை வாசனைலாம் போயிட்ட பிறகு 300 கிராம் ஈரல் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் சிம்மில் வச்சு செய்யுங்க. இப்போ இதில் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, வெறும் 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டுட்டோம். ஈரல் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நம்ம ஒரு 10 நிமிஷம் இப்போ இதை வேக விட போகிறோம். இப்போ கடைசியில் நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் மேலே தூவி கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக இறக்க போகும்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கி விடுவோம். இப்போ நம்ம சுவையான மட்டன் ஈரல் ரெடி. நம்ம சுவையான மட்டன் ஈரல் கிரேவி ரெடி.